நடக்கவே முடியல, எப்படிங்க ஓடுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பெனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வ்ளாக் ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது, கிச்சனில் வைக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருந்தேன். அண்ட் இப்போது இந்தியாவில் தக்காளி ரேட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கி நான் வாங்க போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஜஸ்ட் ஒரு 1.50 கிராம்ஸ் தான் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, தக்காளி தொக்கு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அண்ட் இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பால் வாங்குகிற பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடலாம் இல்லையா, அதனால் நான் இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பால் வாங்கக்கூடிய பாக்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய நம்ம வீட்டில் சும்மா வேஸ்ட்டாக கீழே போட வேண்டிய திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷால்லா நான் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு தரேன், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இஞ்சி வைக்கக்கூடிய பாக்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் டப்பா தான். கட் பண்ணுற சைஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. இன்ஷால்லா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா கடையில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸில் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது, அது வந்து பண்ணிட்டுருந்தேன். இது வந்து நாட்டு சக்கரை, இந்த நாட்டு சக்கரை கொட்டி வைக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது பென்னு வாங்கியிருந்தேன். பென்னு வந்து இந்த மாதிரி பல்காக பாக்ஸில் வாங்கினோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லாபம். ஸோ நிறைய பென் வாங்கியிருந்தனால அதுக்கு வந்து அந்த பாக்ஸ் கிடச்சிது. ஸோ அதுதான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது தயிர் டப்பா சொல்லவே தேவையில்லை, இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. மெயினாக க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து இதில் தான் நான் போட்டு வச்சிட்ருக்கேன். அண்ட் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸாகவே இருக்கிறனால வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பாக்ஸில் எழுதி வச்சுருவேன், நேம் எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் இதில் வந்து பிளாக் சென்னா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன். அண்ட் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக ஃப்ரிட்ஜிலே இருக்குது, அப்படியே வச்சா வீணாக போயிருன்னு சொல்லிவிட்டு உடச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். திருவணும் திருவணும்னு சொல்லிவிட்டு 3 நாளாக திருவ முடியாமல் சில இதை எடுத்து சில்லு போட்டு நான் யூஸ் பண்ணவும் செஞ்சிட்டேன். சரி, இந்த 3 மூடி மட்டும் இருந்தது, எனக்கு உட்காந்து திருவுறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை இல்லை, அதனால் இந்த தடவை உள்ளதை மட்டும் நம்ம சில்லு போட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வாங்கும் போது நம்ம திருவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லு போட்டுட்ருக்கேன். முன்னாடிலாம் இந்த மாதிரி சில்லு எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, நான் கையில் வந்துட்டு அந்த சில்லு போடுற கத்தி வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருந்தா. அவள் தான் எப்படி தேங்காய் சில்லு வந்து நம்ம இந்த மாதிரி கீரி எடுக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்லி கொடுத்தா. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து அது மூலயமா நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலை பண்ணும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரும் இல்லையா. மற்றவங்க எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி தான். ஸோ எனக்கு எப்போ தேங்காய் சில் வந்து நான் எடுக்கிறேனோ அப்போ ஃபுல்லாகவே என் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துடும். ஓகே, அதெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். காய்கறி வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கியிருந்தேன் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். இதிலலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வெரைட்டி மாவு வந்துட்டு அரைப்பேன் அப்பப்போ, மில்லட் மாவு, அதுக்கப்புறம் நார்மல் இட்லி தோசை மாவு, அதெல்லாம் யூஸ் பண்ணது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கும். நான் கண்டிப்பாக இதை கீழே போட மாட்டேன், ஒரு சின்ன பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன், இல்லைன்னா அந்த பாக்ஸோடய வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் இதை எப்படியாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்ருப்பேன். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கவுனி அரிசி மாவு இருக்குது, ஒன்றில் கம்பு மாவு, ஒன்றில் நார்மல் இட்லி அரிசி மாவு. இது வந்து கரெக்டாக ஒரு 3 நாளாக நான் பண்ணது வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஐட்டம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து கஞ்சத்தனமாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலர் வந்து இப்படி இல்லாமல் நீங்கள் ரீயூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. பட் எனக்கு வந்துட்டு எதையும் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. அண்ட் இன்னும் ஒரு சிலர் கூட சொல்லுவீங்க 3 நாளைக்கு உள்ள மாவு வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுலாம் உடம்புக்கு நல்லதில்லை, ஹெல்த்தி இல்லை அப்படின்ட்டுலாம். நம்மளாம் சவுத் இண்டியன்ஸ், நம்ம மாவரைச்சி 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய கேஸ் தான். ஸோ 3 நாள் உள்ள மாவு, அதுவும் கடையிலலாம் வாங்காமல் நான் வீட்டிலே ரெடி பண்ணது,
அதுவும் ஃபுல்லாகவே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் சேர்த்து பண்ணது. ஸோ இதை வந்துட்டு கீழே போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. அது மட்டும் இல்லாமல் துபாயில் மில்லட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம ரேட்டு, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு ரேட்டு ஜாஸ்தி. அவ்வளோ காசுக்கு வாங்கிட்டு கீழே போகிறதுக்கு நமக்கு மனசு வராது இல்லையா? ஸோ அந்த 3 மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு மில்லட் தோசை மாவு வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். பட் இந்த குவான்டிட்டி எங்களுக்கு காணாது அப்படின்றனால இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்துட்டு சேர்த்துருக்கேன். கூடவே இதில் கொஞ்சமாக இடியப்பம் மாவும் சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு இருக்குது இல்லையா, அதுதான். ஸோ ஒரு இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ரவையும் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால நல்லா கிறிஸ்பியாகவே வரும் இந்த தோசை. அண்ட் இது போக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்தேன், ஏன்னா ஆல்ரெடி மாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் நான் மிக்ஸ் பண்ணி வைப்பேன் அரைச்சதுக்கப்புறம். ஸோ அதனால் இப்போதைக்கு ரவையும் அரிசி மாவும் சேர்த்தனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். தண்ணி வந்து இப்போதைக்கு நான் சேர்க்கலை, ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம் அப்படின்றனால லேட்டாக தான் வந்துட்டு கொஞ்சம் திக்காகும். ஸோ அந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து லெஃப்ட் ஓவர் ஐட்டமில் தான் பண்ணுறேன் அப்படின்றனால இதுக்கான சைடிஷ் வந்து நல்லா டேஸ்டியாக ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பன்னீர் வந்து சப்ஜி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அண்ட் இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே நான் வந்துட்டு நைட்டு டின்னருக்கான வேலையை வந்து முடிச்சிடுறேன், ஏன்னா ஈவினிங்க்கு மேலே வாக்கிங் போனோம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே டின்னர் எடுத்துக்கிறோம். அதோடய பிள்ளைங்களையும் சாப்பிட வச்சுருது. ஒரு 7:30-8 மணிக்கு முன்னாடியே வந்துட்டு டின்னர்லாம் முடிச்சிருவோம். ஸோ அதனால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் வாக்கிங் போயிட்டு வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு டக்குன்னு சாப்பிட முடியுது. ஸோ அதனால் சீக்கிரமாகவே வேலை பார்த்துருவேன். இப்போ சப்ஜிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் வந்து நறுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக இல்லை, இதுக்கு வந்து நிறையா வேணும். ஸோ நிறையா வெங்காயம் ஒரு 1.5 தக்காளி கிட்டே நான் நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி பன்னீர் வந்துட்டு நல்லா உதுத்து போட்டு தான் சப்ஜி பண்ண போகிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடைக்கும். நான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதனால என்னமோ அது பீஸ் போடுறதுக்கு வர மாட்டேங்குது, கையில் எடுத்தோடனே ஒரு மாதிரி உதிர்ந்து கொடுக்குது. இன்றைக்கி மார்னிங் பிள்ளைங்களுக்கு இதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது பண்ணணும்னு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி உதிர்ந்து உதிர்ந்து வந்தனால வேறு வழி இல்லாமல் இதை வச்சு நான் சாண்ட்விச் பண்ணி கொடுத்துருந்தேன். பட் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது, பீஸ் போடுறதுக்கு வரல. ஸோ இதை நம்ம உதுத்து போட்டு ஒரு சப்ஜி மாதிரி ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றனால வந்து அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். 1-2 பீஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். நான் பீஸ் போட்டு பார்த்தேன், ஆனாலுமே கையில் வந்து ரொம்ப உதிர்ந்து வருது. நம்ம வந்து மசாலா ஏதாவது அதில் கொடுக்குறோம் இல்லைன்னா பேனில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னாலுமே ரொம்ப உதிர்ந்து வந்துடும். சரி, அதுக்கு நம்ம உதுத்து போட்டு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பன்னீர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதுத்துட்டேன். இனி நெக்ஸ்ட் டைம் வாங்குறது வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஓகே, நான் அதை உதுத்து வச்சுட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்டே வந்துட்டாங்க. வரும்போதே இன்றைக்கி நிறைய பார்சலாக வந்திருந்தது கையில். என்னது, சரி ஓகே, நம்ம இங்கே சட்டி காயுது, இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். இந்த சப்ஜி வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை வந்துட்டு சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியுடைய அளவுலாம் வந்துட்டு உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் கம்மியாக போடணுமா கூட போடணுமா அது உங்களுடைய விருப்பம். வீட்டில் வந்து ஆட்கள் நிறையா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். ஓகே, அந்த வெங்காயம் வந்துட்டு வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் டைம் எடுக்கும். அந்த கேப்பில் இந்த பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். நமக்கு தான் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோமே அதுக்காக. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை. நான் வந்து கத்தாழை கேட்டிருந்தேன் மோர் அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தலைக்கு தேய்க்கிறதுக்கு. நான் இருக்கிற ஏரியாவில் எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அது போக பெரிய ஒரு பார்சல் வேறு வந்திருந்தது. இது எனக்கு புரியவே இல்லை, இது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் அதில் நிறைய ஸ்நாக்ஸ் வேறு இருந்தது. இப்போ நாங்கள் கொஞ்சம் டயட் வேறு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா, இந்த டைமில் ஸ்நாக்ஸ்லாம் வரதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் நான் சாப்பிட போகிறேன் அப்படிலாம் சொல்லி என்னை வந்து ஓட்டிகிட்டே இருந்தாங்க. பெரிய ஒரு போராட்டமே போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது யார் கொடுத்தது, யார் சப்ஸ்கிரைபர்? சரி ஹலோ போங்க, டயட் ரெசிபிஸ் ஏதாவது தாங்கன்னு கேட்டிக்க மாட்டேங்க.
வெங்காயம் கருவுது. ஒரு வழியா அந்த ஸ்நாக்ஸ் வச்சு ஒரு பெரிய போராட்டமே நடந்துருச்சு. நான் இதை சாப்பிட போறேன், டயட்டை விட போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சும்மா காமெடிக்காக தான் ஓகேன்னு ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். நான் உங்களுக்கு ரெசிபி சொன்ன பாடிலன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து ஆயில் நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்துட்டு நல்லா வரும். இது வந்து நல்லா மசிஞ்சு வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் வேகும், தக்காளி வந்து மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இருந்தது வீட்டில் அது வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதுதான் சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் இதுக்கு பதிலாக மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இந்த மாதிரி ஐட்டம் கூட சேர்த்துக்கலாம். பட் சிக்கன் மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே நல்லா இருந்தது. ஓகே, இப்போ மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ கொஞ்ச நேரம் மூடி வச்சு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் வந்துட்டு உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நீங்கள் பன்னீர் வந்துட்டு உதுத்து சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி பண்ணும்போதுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு சீக்கிரமாக குக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உதுத்து வேற விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்றனால தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வச்சேன். நம்ம அவ்வளோ நேரம் வச்சாலே போதும், பன்னீர் வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அண்ட் அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஆல்ரெடி பன்னீர் வந்து ரொம்ப உதிருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால மிக்ஸ் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் மற்ற பன்னீர் வந்து இந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஃப்ரெஷ் பன்னீர் அப்படின்றனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதை ரெடி பண்ணி மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் கிளம்பிட்டோம். எப்போவுமே எங்கள் பில்டிங்க்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பார்க் ஒன்று இருக்குது, முத்தினா பார்க்னு சொல்லிட்டு நல்ல நீளமாக இருக்கும். அங்கே வந்துட்டு வாக்கிங் போகிறது தான் வழக்கம். பட் இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் வேறு பக்கம் போகலாம், ரோட்டு சைடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போனோம். என் ஹஸ்பண்ட் கூட போகிறதுல எனக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக நடப்பாங்க, அந்த அளவுக்கு என்னால் ஸ்பீடாக நடக்க முடியாது. அப்படி ஒன்றா நாங்கள் போகிறோம் அப்படின்னாலே போயிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி போயிடுவாங்க, நான் வந்துட்டு பின்னாடியே தான் வந்துட்டுருப்பேன். கொஞ்சம் தூரம் அப்படியே ஓடி போய் அவங்கள பிடிச்சி அதுக்கப்புறம் திரும்பி நடக்கிற மாதிரி இருக்கும், திரும்பியும் அப்படியே பேக் அடிச்சிருவேன். இந்த மாதிரி தான் அவங்க கூட நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் என்ன சொல்லலைன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் விறுவிறு நடந்துருங்க, என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நான் நடந்து வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி போகிற பார்க் அப்படின்னா நம்ம வந்துட்டு தெரியும், அது நேராக போயிட்டு திரும்பி நேராக வந்துடலாம். பட் இந்த தடவை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்களா, ஸோ அவங்க பின்னாடியே போனால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே தான் போயிட்டுருந்தேன். அண்ட் ஒரு சிலர் வந்து என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு டயட் ரெசிபீஸில் இறங்கிட்டீங்க, ஹெல்த்தி ரெசிபீஸ்லலாம் இறங்கிட்டீங்க, சூப்பர் சிஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. மெயினாக வாக்கிங் போகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்குது, வேறு எதையும் சிந்திக்காமல் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்துட்டு மெயினாக போகிறதே. அதோட கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருந்திருக்கலாம்ல, ஸோ அதுக்காக தான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ நான் வந்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்க்கிங், இந்த கலர் கலராக இருக்குது இல்லையா, இது வந்து பார்க்கிங் ஏரியா, இது தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்.
அண்ட் இது போக இப்படியே சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு இந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்மிட் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த ஏரியா போல் இருக்குது. எங்களோட டார்கெட் வந்து இதுதான், இந்த துபாய் ஹாஸ்பிட்டல் தாண்டி ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்த காட்டினாங்க, அங்கே வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும். எப்படியும் எங்கள் பில்டிங்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் அங்கே போயிட்டு வர்றதுக்கு, நடந்து போயிட்டு வர்றதுக்கு. நம்ம அங்கே போய் சேர்றதுக்கே பாதி டயர்டாயிருவோம். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, வாக்கிங்லேருந்து ஜாக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் முடியாதுப்பா, எனக்கு நடக்கவே கஷ்டமாக இருக்குது, ஓடலாம் முடியாது, நீங்கள் அப்படியே ஓடுங்க, நான் அப்படியே உங்களை பார்த்துட்டு பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ கொஞ்சம் தூரம் போனால் எனக்கு ஆளையே காணோம், எங்கேன்னு தெரியல, ஐயோ நமக்கு இடம் வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நேராக போயிட்டுருப்போம், அப்படியே நம்மளை விட்டுட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. நடக்கவே முடியல, எப்படிங்க ஓடுறீங்க, நல்லாவே. ஸோ அது வழியாக வாக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் டே சிக்கன் வாங்க வேண்டியதுருந்தேன், ஸோ அது வந்து வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. சரி நம்ம வீட்டில் போயிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அடுத்து நமக்கு என்ன வேலை, கிச்சனில் தானே. ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயாச்சு, மாவு வந்து கரைச்சி வச்சாச்சு அண்ட் சப்ஜியுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ வேலை இல்லை, சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். அண்ட் இந்த சிக்கனுமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கான வேலை வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்க்கணும். மாவு வந்து கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து நல்லாவே திக்காக இருந்தது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அக்கடையில் ஃபஸ்ட் வந்துட்டு தோசைக்கல்லை வந்து சூடு பண்ண வச்சுட்டேன். அப்புறம் சதியில் வந்து பார்த்திங்கன்னா இது மண் சட்டியில் பண்ணோம் அப்படின்றனால தண்ணி ஒன்றுமே இல்லாமல் வற்றி போயிருந்தது. தோசைக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் மாவுலையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டேன். இதில் சோடா மாவு சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம், பட் ஆல்ரெடி நம்ம சுடும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சோடா மாவு சேர்த்தது சேர்க்காதது அந்த மாதிரிலாம் இருந்ததா, சரி இதில் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். பட் தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நாங்கள் சாப்பிடும்போதே பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு கொடுத்துட்றது, ஏன்னா ஒரு 7:45-8 மணிக்கிட்ட இருக்கும் நாங்கள் சாப்பிட்றது. ஸோ அந்த டைம்லேயே பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்றது, பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சுட்டேன். இது வந்து எல்லா லெஃப்ட் ஓவர் மாவையும் சேர்த்து சுட்டது அப்படிங்கிறது நானாக சொல்லாத வரைக்கும் வீட்டில் வந்துட்டு யாருக்குமே தெரியலை. சொன்னாலுமே பெரிய பிரச்சனை இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து சேம் என் கேரக்டர் மாதிரி தான், எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்காவது வை நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஆள் தான். ஸோ அதனால் எனக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை நான் லெஃப்ட் ஓவர் யூஸ் பண்ணும்போது. ஒரு வழியாக தோசையெல்லாம் சுட்டுட்டு அந்த பாத்திரத்தை காலியாக வைக்கும் போது தான் மனசுக்குள்ளே ஒரு திருப்தி, ஓகே எதையும் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான சாப்பாடை வந்துட்டு நம்ம இந்த மாவு வச்சே முடிச்சாச்சு அப்படின்றப்போ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சாப்பிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்க்குறதுக்காக வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் சலாட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் காட்டியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கறி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன், ஒன்றில் வந்து பிள்ளைங்களுக்காக வந்து தனியாக மசாலா தடையை வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்து கீ ரைஸும் சிக்கன் குழம்பும் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் பீஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 2 பேருக்கு செய்கிற மாதிரி. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இப்போவே மசாலாலாம் தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் மசாலா தடவி வச்சுட்டேன். அண்ட் இது போக சிக்கன் குழம்புக்கு வந்து கறி வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன், நாளைக்கு மதியானத்துக்கிட்ட தான் ஆக்குவேன். நாளைக்கு மதியானத்துக்கு ப்ளஸ் நைட்டுக்குமே வந்துட்டு இது கூட சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது போக கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நாளைக்கு இந்த சலாட் பண்ணுறதுக்காக. ரொம்ப பொடிசாக நறுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து சாப்பிங் போர்டு தான் பெஸ்ட்டு, கையில் வந்துட்டு இவ்வளோ நீல நீளமாக நறுக்கிறதுக்கெலாம் கையில் வந்துட்டு ஈஸியாக வராது எனக்கு, ஸோ அதனால் சாப்பிங் போர்டு எடுத்து வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சிலர் சொல்லுவீங்க ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் காலையில் கட் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் கட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை, இவ்வளோ பொடிசாக கட் பண்ணுறதுக்கு பொறுமையும் இல்லை, ஸோ அதனால் எனக்கு முந்தின நாளே கட் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இப்படி தான் ஏதாவது கட் பண்ணி வைக்க வேண்டிய வேலை இருந்ததுன்னா முந்தின நாளே கட் பண்ணி வச்சுருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக காலையிலேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே இப்போ வந்து கேரட்டு முட்டைகோஸ் அதுக்கப்புறம் பீன்ஸு கூடவே வந்து கொஞ்சமாக கொடமிளகாய் இது எல்லாமே எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக வந்து கட் பண்ணேன். அண்ட் கட் பண்ண எல்லாத்தையுமே ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன், இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இது போக இதுக்கு தேவையான தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். மேலே உள்ள பிளேட் சும்மா தான் இருந்தது, அதனால வெங்காயம் மட்டும் காலையில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொண்டக்கடலை வச்சு சுண்டல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கொண்டக்கடலை ஊற வைக்கணும் இல்லையா, அதையுமே ஊற வச்சுட்டேன். அடுத்ததான் என்ன வேலை, கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம். அப்போ தான் காலையில் வந்து நமக்கு வேலை பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அண்ட் ரொம்பவே சாரி, இந்த வ்ளாக் வந்து ரொம்ப பெருசாக ஆயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் பெரிய வ்ளாகாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் செய்கிறீங்க. இருந்தாலுமே ரொம்ப பெருசாக கொடுத்தா போர் அடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி நான் நினப்பேன். பட் வேறு வழி இல்லாமல் இந்த வ்ளாக் வந்து கொஞ்சம் பெருசாக தான் ஆயிருச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வழியாக கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அல்லாஹ் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ தான் தெரியுது, ஈவினிங் எடுத்து வச்ச துணியை வந்துட்டு நான் இன்னும் காயப்படவே இல்லை, மறந்துட்டேன். அப்போ வரும் பாருங்கள் ஒரு கடுப்பு. கடுப்பு வந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம தான் பண்ணி ஆகணும். ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவங்க போய் காயப்படுவாங்க, பட் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்மளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கையோடு போய் காய போட்டுட்டு வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து மார்னிங் வந்து தான் எடுத்திருந்தேன். அந்த சிக்கன் சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மார்னிங் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் வந்த உடனே ஃபஸ்ட் வந்து கொண்டக்கடலையை வந்துட்டு வேக வைக்கணும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு பால் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஸ்மூத்தி பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த சிக்கன் சாலட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். சுடாய் வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், இது 2 பேருக்கான அளவுக்கு. இதில் வந்து நம்ம முதல்ல ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஹாஃப் குக் தான் பண்ண போகிறோம், அதனால் சிக்கனை வந்து முதல்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்து நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நம்ம முதல் நாளே ஊற வச்சிட்டோம் இல்லையா, அதனாலேயே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு சிக்கன் வேகிறதுக்கு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக வெந்துருச்சு. நீங்கள் தண்ணிலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அந்த எண்ணெயிலே நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதுவே போதும். ஸோ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன் பொரிச்சிருக்கோம் அப்படின்றனால லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், பட் அதுக்காக எண்ணெய் நிறையா சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கிறோம். நல்ல ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக இருந்தனால 1/2 தக்காளி சேர்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துருக்கோம் அப்படின்றனால மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும், அந்த தண்ணி விடும் இல்லையா அதுலேயே வந்துட்டு வெந்து வந்துடும். ஸோ தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இது 3 மட்டும்தான் நான் சேர்க்குறேன். கொடமிளகா வந்துட்டு நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். அண்ட் இதுக்கு வந்துட்டு இந்த காய்கறி மட்டும்தான் சேர்க்கணும்லாம் கிடையாது, நீங்கள் என்னென்ன காய்கறி சேர்க்க விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு வீட்டில் இருந்த இந்த 4 காய்கறி வந்துட்டு சேர்த்துருந்தேன். இந்த காய்கறிலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இதை வந்து வேகக்கூடாது, ஒரு 1/2 குக் தான் ஆகணும். ஸோ லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு. இதெல்லாம் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேப்சிகம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ட உடனேவே வந்துட்டு நம்ம வேக வச்சுருந்த சிக்கன் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இப்படியே சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம், இல்லை இன்னுமே எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்துட்டு 1 சப்பாத்தி வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 ஃப்ளாக்ஸீட் சப்பாத்தி வந்து சுட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சப்பாத்தி சேர்க்குறனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நான் வந்து இதை லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன், நல்லாவே ஃபில்லிங்காக இருந்தது. நீங்கள் வந்து குழந்தைங்களே கொடுக்குறீங்க, நீங்கள் டயட்லலாம் இருக்க போகிறதில்ல, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், காய்கறிலாம் நிறையா சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இது கூடவே எக்ஸ்ட்ரா இன்னும் 1 சப்பாத்தி கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா. டயட்டில் இருக்கிறது அப்படின்னா பட்னியாக கிடக்கிறதுங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம என்ன
சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோங்கிறத பார்த்து சாப்பிட்டாலே போதும். நிறையா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அந்த டயட் ஃபுட்டையே நீங்கள் டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா தான் லாங் டைமுக்கு உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது வீட்டில், ஸோ அதனால் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்க்கணுங்கிறது மஸ்ட் கிடையாது, இருந்தனால நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சாலட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சப்பாத்தி சேர்க்குறோம் அப்படின்றனால ஒரு டயட் கொத்து பரோட்டா இல்லை டயட் கொத்து சப்பாத்தி அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம், நம்ம வைக்கிறது தானே பேர். ஓகே, அதை ரெடி பண்ணி வச்சுட்டு சுண்டலுக்குமே வந்துட்டு தாளிச்சிட்டேன். இதில் வந்து நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. ஏன்னா தேங்காய் வந்துட்டு சூடாகும் போது அது வந்து கொலஸ்ட்ரால் ஆகும். ஸோ அதனால் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அதை முடிச்சுட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா ஆவக்கூட அதுக்கப்புறம் பனானா போட்டு ஒரு ஸ்மூத்தி வந்து ரெடி பண்ணி காலையில் வந்து ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் பண்ணேன் அப்படின்றனால ஒரு ஆவக்கூட அதுக்கப்புறம் பாதி வாழைப்பழம் வந்துட்டு இதில் நான் போட்டிருந்தேன். நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது கூட இனிப்புக்காக வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிட்டேன். தேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை பனங்கள் கண்டு இந்த மாதிரி ஏதாவது கூட சேர்த்துக்கலாம், பட் தேன் சேர்க்கும் போது இன்னுமே நல்லது. அண்ட் இது கூடவே ஃப்ளாக்ஸீட் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். ஃப்ளாக்ஸீட் சப்பாத்தி பண்ணுறதுக்குமே நான் இதிலேருந்து தான் சேர்த்துப்பேன். ஸோ இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக இந்த ஸ்மூத்திக்கு வந்து சேர்த்துக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ அதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்சுருந்தேன் இல்லையா பால், அதில் வந்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸியில் வந்துட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஸ்மூத்தி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இதை வந்து நான் ஒரு ஜாரில் ஊற்றி கொடுத்துருந்தேன். நான் அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்காயிரும், ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ கூடவே மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஹனி அந்த ஃப்ளாக்ஸீட் பவுட்ரு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாதாம் வந்துட்டு கட் பண்ணி போட்டேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெக்ரேஷனுக்காக. அண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் தோணணும் இல்லையா, ஏன்னா சாப்பாடு பொறுத்த வரைக்கும் முதல்ல கண்ணுக்கு தான் விருந்து, அதுக்கப்புறம் தான் வாய்க்கு வைத்துக்கலாம். ஓகே, ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹஸ்பண்ட்கான லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த சுண்டல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் வச்சுருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று எடுக்க வேண்டியது இருந்தது, ஸோ அதையும் எடுத்துட்டேன். ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தலப்பா கட்டு கட்டி தான் வைப்பேன். எதுக்காக அப்படின்னா அவங்களால அவசரத்தில் ஸ்பூனை வாஷ் பண்ணி சாப்பிட முடியாது, ஸோ அதனால் டிஷ்யூ வந்து சுற்றி வச்சிட்டேன் அப்படின்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா அதனால. ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், பட் சாரி ரொம்ப லென்த்தியாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா. வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.